இருபத்தஞ்சி தொண்ணூத்தாறில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு என்னெல்லாமோ பண்ணி, ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனிலாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணிட்டு எங்கே பார்த்தாலும் ஜெயிக்க முடியல. என் பணம் எங்களையும் கூப்பிட்டு ஏமாந்து போனது தான் மிச்சம், பணம் போனது தான் மிச்சம், பொருள் வாங்கினது தான் மிச்சம். பட் யாரையும் சேர்க்க முடியல, யாரும் பண்ண முடியல. எங்கே பார்த்தாலும் கோட்டை போட்டு பேசுவாங்க, அது பண்ணுவாங்க. இதுதான் பார்த்துட்டு மக்கள் மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கேவலப்பட்டதோடு இருந்துச்சு. அன்றைக்கி சத்தியம் பண்ணேன், எப்போவுமே வந்து நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன்னு. நான் பண்ண சத்தியம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, கிட்டத்தட்ட 22 வருஷம் 25 வருஷம் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே பண்ணலை. எவன் பேச்சு எடுத்தாலே போயிருங்கிறது இதை பற்றி பேசாதம்ம. என்னை ட்ரைனிங் கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நான் அந்த ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். இனி எவ்வளோ துட்டு வளர்ந்து வந்துட்டுப்போ நான் செய்யணும், எனக்கு எனக்கு வந்து அது எனக்கு மனசார அது ஓகேன்னு பண்ணணும், அப்போ தான் செய்வேன். இதுதான் என்னோடய நிலமை. நான் எல்லாம் பெரிய பெரிய ட்ரைனிங்லாம் கம்பெனியில் கொடுத்து எனக்கு ஒரு தடவை என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி கம்பெனி பார்க்குற ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்சிச்சு. என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரைனர்ஸ் சம்பாதிக்கிறவங்கள ஒரு பார்க்குற ஒரு தருணம் கிடச்சிச்சு, அவங்க கூட பழகிற நேரம் கிடச்சி. அப்போ தான் எனக்கு தெரியும், 17 லட்சம் 20 லட்சம் சர்வசாதாரண மாதம் மாதம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பல லட்சங்கள் மாதம் மாதம் சம்பாதிச்சிருக்கோம், இது நமக்கு தெரியறதில்ல. நம்ம வெளியே வந்து போடா இது சம்பாதிக்க முடியாதுன்னு கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கும்மி அடித்து விசில் அடித்து வெளியே வந்துட்டு திட்டிட்டு வந்த ஒருத்தனை நானும் ஒருத்தன். அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன், நான் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தேன், நான் அதை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி நான் 20-25 வருஷம் நான் சேல்ஸில் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது நான் எடுத்து பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியலையா? 10 லட்சரூபா சேலஞ்ச் வைக்கேன்னா அதை பண்ணுற விட்டுப்பட்டு சும்மா வெறும் போட்டி ஏமாத்து வேலை, நைட்டில் தூங்குதிங்க, ஊரை அமைத்து எல்லாம் அரை வேக்காடுகளாக இருக்கானு, அரையும் குறையுமா எங்கேயாவது பார்த்துட்டு எதை இதை டீட்டெயிலாக உள்ளே போய் எதை பார்க்கவே தெரியாது. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, உண்மை என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஆன்லைனில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவன் 1 மணி நேரத்துக்கு 36 லட்சம் சம்பாதிக்கிறான். 1 மணி நேரத்துக்கு தூங்குற டைம் இல்லை, எல்லா டைம் இன்டூ 24 ஹவர்ஸ். ஒரு நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமா, ஒருத்தன் 3.5 லட்சம் சம்பாதிக்குது வருஷ கணக்காகுது, 1 மணி நேரம் தினமும் 36 லட்சம், நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா? அந்த ஆன்லைன் தொழிலில் படித்து அந்த டெக்னிக்லாம் படித்தா நம்மளும் சம்பாதிக்கலாம். 36 லட்சம் கொடுங்க, 3 லட்சமாக சம்பாதிக்கலாம் மணி நேரத்துக்கு, 30,000ஆவது 1 மணி நேரம் சம்பாதிக்கலாம். ஆனால் இவன் இங்கேருந்தே ஜட்ஜ்மெண்ட் அடிப்பான், இவன் பெரிய இவன் மாதிரி இங்கேருந்தே ஜட்ஜ்மெண்ட் அடிப்பான், அது முடியாது இது முடியாது அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு தெரியலனா உலகத்துக்கே தெரியலன்னு அர்த்தம், இவன் கண்ணை மூடிட்டானா உலகமே மூடிட்டு இருக்க அர்த்தம். இப்படி தான் சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி சுற்றின ஒருத்தன் நானும் ஒருத்தன். நெட் மார்க்கெட்டிங் பற்றி கேவலம் பேசிட்டு 22 வருஷம் நெட் மார்க்கெட்டிங் வெளியே இருந்தேன் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதோட பவர் என்ன தெரிஞ்சு உள்ளே வந்திருக்கடா. நீங்கள் இருக்க போஸ்டில் அதை நானும் இருந்திருக்கேன். நீங்கள் நீங்கள் திட்டுறீங்க வேண்டான்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் நான் என்னென்னு பார்த்தேன், இந்த சைட்லேருந்து பாருங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு பொம்பளை என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எவனும் ஒரு பொம்பளையில் கூட இருக்க, எல்லோரும் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க, எவனும் பொண்டாட்டி இருக்க முடியாது, நான் வெளியே சுற்றிட்டு அலைஞ்சேனா என்னை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? என்னடா கோணப்பா எங்கே தான் வந்தாலும் பார்ப்பீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏமாத்து வேலைன்னு சொல்லும்போது உங்களை அப்படி தான் நான் எனக்கு பார்க்க தோணுது. லூசு பொயிலோட அர்ப்பணம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கானோ அப்படின்னு. எவனோ ஒருத்தன் எவனோ ஒரு கம்பெனிலாம் ஏமாத்தலை பண்ணான், அதுக்காக நீ எல்லாத்தையும் காலி பண்ணிடுவியா, இந்த இண்டஸ்ட்ரியை தப்புன்னு சொல்லுவியா? இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன, இது எத்தனை பில்லியன் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு, எத்தனை பேர் இதில் இன்கம் பண்ணிகிட்ருக்கான்னு தெரிய மாட்டான். எதுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியல. இப்போ சிம்பிள், நான் வந்து சொல்கிறேன், என்னைய ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா உலகத்தில் எவனும் பொம்பளை வீட்டில் வச்சிடக்கூடாது, எல்லாரும் பொம்பளையை வெளியே அனுப்புங்கன்னு சொன்னால் எப்படா இருக்கும், இனி எப்படி பார்ப்பீங்க எல்லாரும்? இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தா எப்படி இல்லை, அது நெட் எவனோ ஏமாத்திட்டானா, எவனோ எவனோ அவங்கள வந்து சங்கரத்துட்டானா, அதனால் நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரு பயம் வந்து நெட் மார்க்கெட்டிங் பண்ண கூட என்னடா அர்த்தம்? உலகத்தில் பாருங்கடா எவ்வளோ ஒவ்வொரு கம்பெனியில் எங்கே எங்கே ஒவ்வொரு கண்ட்ரீஸில் நெட் மார்க்கெட்டிங் எப்படி நடந்துட்டுருக்கு, ஒருத்தன் என்ன லெவலில் சம்பாதிச்சிருக்கான், எப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான்னு பாருங்கள். இதை விட நான் எப்படி உங்களுக்கு சொல்லி வைக்க முடியும்?